சின்ன குழந்தை சின்ன குழந்தை லட்டு சாப்பிடுறத பாரு சந்திரா நான் உனக்காக எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கேன் வேட்டைக்கு போனும் அனைத்தும் தயாராக இருக்கின்றதா இந்த கணபதி என்ன சாதாரணமான ஆளா நான் பயங்கரமான ஆளு தேவையில்லாத வேலையெல்லாம் எடுத்து போட்டு கூர்மையான வேலை எடுத்து வச்சிருக்கேன் ஓ வேற என்னவெல்லாம் செய்துள்ளாய் கத்தி கோடாரி ஈட்டி எல்லாமே அது கூட நாய் கழுதை குதிரை எல்லாமே தயாரா இருக்கு என்ன நாய் குதிரையா ஆமா நாய் வேட்டையாடுறதுக்கு குதிரை மேல பொருளை எடுத்து வைக்கிறதுக்கு கழுதை மேல நாம உட்கார்றதுக்கு கழுதை மீது நீ அமருவாயா ஓ அமர்ந்துக்கோ நான் உட்கார மாட்டேமா அது என்ன உதைக்கும் சந்திரா சப்த கலைகளில் வேட்டையும் ஒன்றப்பா விலங்குகளை ரட்சிப்பதே நமது கடமை துன்புறுத்துவது அதர்ம மகனே வேட்டனா எங்களுக்கும் பயந்தாமா பறவைகள் தான் எங்க வேட்டையே அதையும் சாகடிக்க மாட்டோம் புடிச்சிட்டு வந்துருவோம் இல்லையம்மா நாங்கள் இருவரும் நதிக்கரைக்கு சென்று வருகிறோம் நானும் போயிட்டு வந்துடுறமா இங்கு வைத்து விடா ஒன்னு எடுத்துக்கலாமா எடுத்துக்கோ இதோ சந்திரா சீக்கிரம் வந்துவிடு சரியம்மா கோமதி இப்படி சின்ன பிள்ளைத்தனமா விளையாடுறத விட்டுட்டு அம்மாவுக்கு உதவி பண்ணலாம்ல அம்மா அப்பாவ பாருமா ஐயோ சிவ சிவ வேலை செய்யற மாதிரியா இருக்கா மூணு நாளா வயிற்று வலின்னு துடிச்சிட்டு இருக்கா வலிக்குது வலிக்குதுன்னு துடிச்சிட்டு இருக்கா என் செல்ல பொண்ணு தலைவலியும் வயிற்று வலியும் கண்டுக்கு தெரியாது இல்ல பாவம் அதனாலதான் காலையில எழுந்து இவ்வளவு கொய்யாக்கா சாப்பிட்டு இருக்கா தின்னுமா தின்னு சரி கோமதி பொழுது சாஞ்ச உடனே இங்க வந்துடு தலைக்கு வச்ச பிறகு கண்ணு தெரியாத உமதி மூழி உமதி உமதி இங்க இருக்கியா அது என்னம்மா ஒண்ணு இல்லம்மா சாக்குல இருந்த மிளகாய் எல்லாம் பூசரம் பூத்து ஒண்ணுக்கும் உதவாம போச்சு அந்த குருட்டு பய தங்க வேலை இந்த பக்கம் வந்தானாடி வரலம்மா கோழி பய ஏமா தும்முற பொண்ணு இல்லம்மா மிளகா தூள் இல்ல போச்சுல தெளு பாம்பு திடீர்னு வரும் போகலான்னு சமையலுக்கு கொஞ்சம் கத்திரிக்காய் பறிச்சிட்டு போலாமா என்னம்மா என்ன என்ன பொண்ணு இல்லம்மா முள்ளு குத்திட்டு எடுக்கிறேன் சரி சரி ஈரிட்டு போச்சு வா போலாம் நீ போமா நான் பூ எடுத்துட்டு வர்றேன் வரும்போது கொல்ல கதவை சாத்திக்கிட்டு வரியா அவ்வளவு பிரியம் இந்த மாதிரி சொன்னா விரட்டுடுவாரு அவரு இதற்கு சம்மதிக்க மாட்டார் ஐயா அவரை தெரியும் நீ துணிஞ்சுட்டா நடக்காத போயிடுமா காளி நீ இன்னும் சாதாரணமான ஆளா இந்த உதவி எனக்கு செஞ்சின்னா என் வீட்டுல விளக்கேற்றி வச்சு புட்டின்னா உன் உதவி என்னாலும் மறக்க மாட்டேன்
உடம்ப பொன்னாரியே நிரப்பி போடுவேன், 10,000 வெகுமானமும் தந்துடுவேன். சரிதானே? 10,000 தானே, கஷ்டப்பட்டாலும் வயிறு நிறையணும். கண்டிப்பா நடக்காது சப்பாணி. ஆமா களி 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 அப்படி எல்லாம் சொல்லாத, வேணும்னா 5 கூட்டிக்க. 25 சரிதானே? இதோ வார்த்தை நிச்சயம் பண்றேன், அச்சரமா இந்த நகையை வச்சுக்கோ. நீ கட்டிக்கிறதுல எனக்கு இஷ்டம்தான் சப்பாணி, எதுக்கும் சொல்லி பாக்குறேன். அவர் வந்த அப்புறம் பேசிக்கிட்டு உத வாங்கினாலும் சரி, கௌரிய கல்யாணம் பண்ணித்தான் தீரணும். என்ன அந்த பொறுப்பு ஒண்ணு. சரி போயிட்டு வா சப்பாணி. கௌரி கௌரி சுகந்தான? கௌரி சுகந்தான் தாத்தா. தாத்தாவா? எங்க வந்த, யார் பார்க்க வந்த? நீ மனுஷந்தானா? சிறந்த கடவுள் பக்தனாடா? எம்மையே அவமதித்து விட்டாயா முட்டாளே, இப்போதே சாபம் போட போகிறோம். அப்படிங்களா? போடுங்க போடுங்க, உங்க மகிமைய பாக்குறாப்புல செய்யுங்க. அப்பாவி காக்கா. காக்கா என் பேரு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது மகாமுனிவரு? மகிமை தெரிந்து கொண்டாயா? உன் தந்தை மலைநாடு சென்றிருக்கிறார் இல்லையா? போயிட்டார். அடே புரிஞ்சுகிட்டீங்களே, மெதுவா சொல்லுங்க மகாமுனிவரே. காதல விழுந்த நம்ம பாடு அடாப்பர். காக்கா உனக்கு பொண்ணு வர போகுதடா. பொண்ணா? எனக்கா? அம்மா நண்டு பயலே. நண்டு பயல் போயிட்டா சிட்டுக்குருவிய காணமே பா. உங்க அம்மான்னு பயந்தேன். கையாலே ஊட்டி விடு கண்ணே. அப்பா ஆசை காமபாச நிசா நிச நிசா. காமபாச நிசா நிச நிசா. ஏமோ இங்க வாமோ இங்க வா. இவர் தான் சிங்கடி மங்கா சாமியாரு. அம்மா இவர் தான் கும்பிடுறேன் சுவாமி. பொண்ணுக்கு கல்யாணம் எப்பன்னு சொல்லுங்க. சிங்கடி மங்கா உன் மகளுக்கு மன்மதனே வந்து மாலையிடுவாள், இது நிச்சயம். இந்த ஊரிலேயே ஓ கட 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 அவன் பெயர் தங்கவேலன். என் பொண்ணு பட்டத்தரசி ஆகணும். அதற்கு முன் தங்கவேலனுக்கு ராஜயோகம் உண்டு. நிறுத்தையா போதும், உன்னை யாரு கேட்டா? அந்த பரதேசி பயல சிங்கடி மங்கா. பிச்சை போடாமலே போகலாமா? பிச்சையா கொண்டுகிட்டு வர சுவாமி? உனக்கு நான் அத்தை ஆயிட்டேனடா அனாத பயல. ஏண்டி இதெல்லாம் என்னடி? கல்யாண பொண்ணு இல்ல வெக்கப்படுவா. நாங்க பொண்ணு மாப்பிள்ள ஆயிட்டம் இல்ல, என்னைக்கு நிச்சய தாம்பூலம், எப்ப கல்யாணம்? நிச்சய தாம்பூலமா? இப்ப செம்பு சாஸ்திரி வீட்டுல இருக்காரா? யார் நீங்க? ரிசிகா ரத்தம்மா. நிசா பத்தா. நிசனி சாஸ்தா ராஜ மார்த்தாண்ட. பதனி சனி சாஸ்தா வீர பராக்கிரம. பதனி சாஸ்த பதனி சாஸ்த தண்ட வேதண்ட ராஜ கோதண்ட ஸ்ரீ 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 வந்து கொண்டிருக்கிறார். வாங்க வாங்க வாங்க. யுவராஜாவா? வணக்கம். வாங்க 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 யுவராஜா வாங்க. நீங்க மாயா நகரத்துல இருந்து வந்திருக்கீங்களா? நிசா நிசா பத்தா பத்தா. ஆமா நாங்க மாயா நகரத்தை விட்டு 6 மாசம் ஆச்சு. இதுவரைக்கும் பல நகரங்களுக்கும் போயிருக்கேன். சங்கீத தாள என்ன மயக்கிற ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சு அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும்னு ஒரு முடிவோட இருக்கேன். ஆனா இதுவரைக்கும் எத்தனையோ ராஜகுமாரிகள் எங்க முன்னாடி வந்து ஆடி பாடி இருக்காங்க, ஆனா எதுவுமே எனக்கு பிடிக்கல. ஆனா இந்த ஊர்ல செம்புதாசர்னு ஒருத்தர் இருக்காருன்னு கேள்விப்பட்டோம். அவருக்கு கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்கிறதாவும் இவங்க ரெண்டு பேரும் சொன்னாங்க, அதான் இங்க வந்தோம். நிசா நிசா பத்தா பத்தா. அப்படியா? ஐயோ இந்த நேரம் பார்த்து அவர் ஊர்ல இல்லையே, அவர் உஜ்ஜயினிக்கு போயிருக்காரு. ஆனா கவலை இல்ல, நீங்க என் பொண்ண பாக்கலாம். அம்மா கோமு கோமதி. ரிசிகா ரசமா எப்படி என்னோட நடிப்பு? நிசா பத்தா பத்தா. வாமா. இவதாங்க என்னோட பொண்ணு,
இவளுக்கு கோமதியின் பேர் வச்சிருக்கோம். இவரு மாயா நகரத்துக்கு யுவராஜா. மதனகாம ராஜன். நமஸ்காரம் பண்ணுமா? பண்ணுமா? சீக்கிரமே கல்யாண பிராப்தி ரஸ்து 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 கம பத நிசா நிச நிசா சா சா தாப்பா தாப்பா சரிசா சரிசா. இவங்கெல்லாம் யாருமா டும் டும் தெருக்கூத்துக்காரங்களா? சேச்சே இல்லையா? என் பேரு கிரி. கிரி இவன் தான் என்னோட பையன் சதாதகா. என்னமா இவருக்கு பேச்சு வராதா? இவரு பெரிய வித்வான், எல்லா ராகத்திலேயே பேசுவாரு. சரி குண்டு, நீ குண்டு, உங்க அப்பா குண்டு, உங்க அம்மா குண்டு, நீயும் குண்டு. நீ பையன், உங்க அப்பா பையன், உன் தாத்தா பையன், நீ மக்க பையன். அவமானம். சின்ன பையன் என்ன அவமானப்படுத்திட்டான்? நிசா நிசா பசா பத்தா சசா சசா. ஐயோ மனுஷருங்க, அவன் சின்ன பையன், ஏதோ தெரியாம பேசிட்டான். எங்க வீட்டுக்காரர் வர வரைக்கும் நீங்க இங்கேயே தங்கலாம், முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. சரி, நீங்க சொல்றதுனால நான் இதுக்கு ஒத்துக்கிறேன். ரிசிகா நிசா பதமா பத்தா, நீங்க ரெண்டு பேரும் வழக்கமா தங்குற அந்த சத்திரத்துல இல்ல ராஜபவனத்துல தங்கிக்கங்க, நான் இங்கேயே ஓய்வு எடுத்துக்கிறேன். போங்க போங்க. நிசா பத்தா. கிரி, அவரை உள்ள கூட்டிட்டு போப்பா. யுவராஜாவே வாங்க 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 வாங்க.